பிவிசிலே லோ குவாலிட்டி மெட்டீரியலே கீழே வச்சு மேலே ஏறிண்டாலே ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ யூபிவிசியில் ஹெவினா நம்ம லேயர் திக்னஸை பொறுத்து தான் நம்ம ஹெவியாக மீடியமாக அது என்ன குவாலிட்டின்ட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த ஹாலோவில் ஸ்டிக்கு, இந்த நம்ம பார்த்திங்கன்னா யூபிவிசி ராடு இருக்குது, இந்த மாதிரி வுட்டு ஸ்டிக் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம உங்களுக்கு ப்ளைவுட்டில் பண்ண மாதிரி ப்ளைனாக இருக்காது, டோரை சுற்றி ஃப்ரேம்ஸ் வரும். அல்லது ரெண்டு டோருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் டோர் வருதுன்னா இந்த ரெண்டு டோருக்கு இடையில் ஒரு 1.5-2 இன்ச் கேப் வரும். பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வுட்டோ ஸ்டிக்கோ இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் அது நிற்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு பேஸ்டிங் மட்டும் போட்டு ஒட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த பேஸ்டிங் போட்டு ஓட்டுற டைப்பு கண்டிப்பாக நிற்காது. கொஞ்சம் நாளில் டோர்ஸ் ஒன்று இறங்குறது விட்டுங்கன்னா டக்குன்னு போய் அடிச்சிடும் உங்களுக்கு, அது நார்மல் க்ளோசர் அது. ஸோ அது இதுலேயே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசரும் இருக்குது. சாஃப்ட் க்ளோசர் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு நம்ம விட்டாலையும் ஸ்டாப் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ். இது ப்ளேவுட்டில் தான் பண்ணுறது, இது அதிகமாக ப்ளேவுட்டில் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்குமே இப்போ உங்களுக்கு லேஃப்ட்டுக்கு நம்ம இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இப்போ நிறைய அப்டேட் ஆயாச்சு. யூபிவிசி ராடு, யூபிவிசி ஃப்ரேமு, அந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்துமே ஸ்க்ரூ போடலாம், லென்த்துனா 1-2 ஸ்க்ரூ போடுவோம். ஒரு சிலர் தென்னை மரம் ரீப்பரெல்லாம் கட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது.